கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து தெருக்களிலே தண்ணீர் தேங்காமல் இருந்ததை சென்னை மக்கள் இன்றைக்கு தமிழக அரசையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் பாராட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் இந்த பகுதி. போன தடவை மழை பருவமழை பெய்கிற நேரத்தில் இந்த பகுதியெல்லாம் போட்டெல்லாம் போடணும், போட்டிலேருந்து எல்லாமே முழங்கால அளவு தண்ணியோடு தான் இந்த பகுதி இருந்தது. இன்றைக்கு தண்ணீரே தேங்காத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சருடைய இந்த வழி இந்த வடிகால் பணியில் நிறைவாக முடிவடைந்த காரணத்தால் தான் இன்றைக்கு தண்ணீர் தேங்காமல் இருக்கிறது. போன 10 ஆண்டு காலம் இந்த பணியெல்லாம் பழைய அரசாங்கம் செய்திருக்கும் என்று சொன்னால் நமக்கு இந்த வேலை இருந்திருக்காது. அவர்கள் மாண்பு முதலமைச்சர் தளபதி வந்து செய்யட்டும், அவர்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு விட்டுவிட்டு சென்றார்கள். அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவாக செய்திருக்கிறார்கள். சென்னையிலே எங்கேயுமே தண்ணீர் தேங்காத அளவிற்கு இன்றைக்கு பணிகள் இருக்கிறது. இன்றைக்கு அமைச்சர்கள் எல்லாம் 4 அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம். நான் இருக்கிறேன், அண்ணாச்சி மாசு இருக்கிறார்கள், சேர்பாபு இருக்கிறார்கள், தங்கம் தென்னஸ் இருக்கிறார்கள். 4 அமைச்சர்களையும் சென்னையிலிருந்து இந்த பணிகளெல்லாம் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர்கள் உள்ளூர் லோக்கல் அமைச்சர்கள் அந்தந்த பகுதியை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த பணிகளை நாங்கள் ஒருங்கிணைத்து, நானும் தங்கம் தென்னரசோடும் ஒருங்கிணைத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலே இது என்ன மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்காத அளவிற்கு, நேற்று நான் சொன்னது போல 5 நிமிஷத்திற்கு மேலே தண்ணீர் தேங்காத அளவிற்கு நிச்சயமாக எங்களுடைய பணிகள் இருக்கும். பருவமழை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார்நிலையில் இருக்கிறார். பருவமழை வந்தால் எதிர்கொள்வதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளெல்லாம் போன வாரமே நாங்கள் துவங்கிவிட்டோம். ஆகவே பருவமழை வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கு. மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுக்கு முடிவடைந்திருக்கு? ஏறத்தாழ 70% 80% வேலை முடிந்திருக்கிறது. அங்கே ஒவ்வொரு இடங்களிலும் பார்ப்போம். இப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதை மூடி அது ஸ்லாப் போட்டு செய்தால் தான் சரியாக வரும். ரெண்டு பக்கமும் சைடு செவர் கட்டினால் தான் சரியாக வரும். ஒவ்வொரு காரியமாக நிறைவாகும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு வந்தோம் போனோம் என்று இல்லாமல் முழுமையாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார்கள். மரியாதைக்குரிய அண்ணாச்சி மாசு போன்ற உள்ளூர் அமைச்சர்கள்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்த காரணத்தால் அது என்ன இந்த நகருடைய ஒவ்வொரு பகுதியும் 5 இன்ச்சாக அளந்து வைத்திருக்காங்க. ஆகவே அவர்கள் சொல்லுகிற அந்த பணிகள்லாம் நிச்சயமாக நடக்கும். சென்னைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். பருவமழைக்கு முன்பாக இந்த பணிகள் முடிக்கப்படுமா? பல்வேறு இடங்கள் சாலைகள் வந்து மோசமாக இருக்கு, அதுக்கு என்ன குறிப்பாக மெட்ரோ பணிகள்லாம் ஒரு சில இடத்துல நடந்துட்டு இருக்கிறதுனால மெட்ரோ வேலை அப்படித்தான் நடக்கும். மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு, விரைவுபடுத்தி கொண்டிருக்கும், விரைவுபடுத்திக்கணும். இன்னொன்று, நானும் மாசும் நாச்சி மட்டுமே இதை ஆய்வு பண்ணுறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. முதலமைச்சர் அங்கே இருக்கார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கியா? இங்கே ஃபோன் வருது, இங்கே ஃபோன் வருது, என்ன செஞ்சிட்ருக்கியா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கியா? இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறது முதலமைச்சர் தெரியும். ஆக நம்ம ஒவ்வொரு பணி இதே போல் மெட்ரோ பணியாக இருந்தாலும் சரி, மழைநீர் வடிகால் வாரிய நீர் பணியாக இருந்தாலும் சரி, நேரடியாக நம்முடைய முதலமைச்சர்கள் மாநில செய்கிற காரணத்தால் விரைவாக வேலை நடந்து சாலை பணிகள் சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருக்கிற அந்த மழைநீர் பிரச்சனைக்கு தீர்வு என்கின்ற வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொசஸ்தலை ஆறு, கோவளம் ஆகிய நீர்பிடிப்பு பகுதிகளில் 1190 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4,900 கோடி ரூபாய் அளவிலான பணிகளை திட்டமிட்டு தொடங்கினார். தொடங்கிய பணிகள் இப்பொழுது 50% நிறைவுற்றிருக்கிறது. இன்னும் எப்படியாக இருந்தாலும் ஓராண்டு காலம் அந்த பணிகள் நிறைவடைவதற்கு கால அவகாசம் தேவை. 100% பணிகள் நிறைவடையும் போது சென்னையில் இப்பொழுது எப்படி மழைநீர் பாதிப்பில்லாத சென்னையாக இருக்கிறதோ, அதேபோல் புறநகர் சென்னைகளிலும் சென்னை பகுதிகளிலும் மழைநீர் பாதிப்பில்லாத நிலை என்பது இன்னும் ஒரு 6-7 மாதங்களில் ஏற்படும். 50% பணிகள் மட்டுமே முடிவுற்றிருக்கிறது. இப்போதே இந்த நிலையிலேயே செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளில் மழைநீர் பாதிப்பு என்பது இல்லை. நீங்கள் சொன்னதைப் போல இந்த மாதவரம் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம்
இந்த இரு திட்டப் பணிகளும் முழுமையாக முடிவுற்றதற்கு பிறகு ஒரு இடத்திலும் கூட இந்த மழைநீர் பாதிப்பு என்பது இருக்காது. أنت من